ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். சித்தர் வழி வாழ்வியல் பயிலகம். இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேல் பற்றிய ஒரு உண்மை விளக்கம். இது நாம் வந்து இலக்கியத்தில் தேடக்கூடாது, வேலை பற்றிய விளக்கங்களை இலக்கியத்தில் தேடக்கூடாது. தமிழர்களுடைய பாரம்பரியம்ன்றது சித்தர்களுடைய பாரம்பரியம். தமிழர்கள் பாரம்பரியம்னா சித்தர் பாரம்பரியம் தான். தமிழர்கள் நாகரிகம்னா சித்தர்களுடைய நாகரிகம் தான், அறிவர்களின் நாகரிகம். இவர்கள் தான் வேலை வழிபட்டிருக்காங்க, திருமூலர் வழிபட்டிருக்காரு. அந்த வம்சாவழியினர், மூலவர்க்கம்னு சொல்லுவாங்க, அவங்க வழிபட்டிருக்காங்க. சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மொழி இது. எனவே அந்த சித்த மார்க்கத்தில் தான் வேலுக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேல் என்பது குண்டலினி சக்தியை குறிக்கும், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. குண்டலினி சக்தினா என்ன? உங்களுடைய உயிர் சக்தி, உங்களுடைய உயிராற்றல். உங்களுடைய உயிராற்றல் தான் வேல் என்று வழங்கப்படுகிறது. வெல் அப்படின்னா வெற்றி கொள்ளுதல் அர்த்தம். வெல்லுடைய நீட்டல் விகாரம் தான் வேல். எது வெல்லும்? உயிர் சக்தி வெல்லும். ஒரு முட்டையில் கரு உண்டாக்கும் பொழுது பல உயிரணுக்கள் அங்கு நீந்தி கொண்டு செல்கிறது. அதில் ஒரு அணு தான் நீண்டு குத்தி ஜெயிக்குது. ஸ்தூலமாக பார்க்கும்பொழுது அந்த உயிரணுவோட ஷேப்லேயே, உயிரணுடைய வடிவத்தில் தான் இந்த வேல் இருக்கும். வால் நீண்டு, தலைப்பகுதி அகண்டு கூர்மையாக இருக்கும். இது ஸ்தூல விளக்கம், உயிரணுவின் தோற்றம். இது உயிர் சக்தியின் வடிவம். சூட்சமமான உண்மை விளக்கம் இருக்குது. அது என்னென்னா குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி எப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த வேல் சக்தி ஆயுதம் என்று வழங்கப்பட்டது. அது எப்படி இருக்குன்னா, மூன்று அந்த வேலுடைய உடல் பகுதியில் மூன்று சுருக்கங்கள் இருக்கும். இந்த சிக்கல் ஸ்ரீ சிங்கார விரல் கோயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வேல் வந்து மூன்று பகுதிகளாக பிரிஞ்சிருக்கும். என்னென்னா, குண்டலினி சக்தி எழும்பொழுது மூன்று கிரந்திகளை, கட்டுக்களை தகர்த்தெறிந்து மேலே எழுந்து செல்கிறது. ஒன்று வந்து பிரம்ம கிரந்தி, இன்னொன்று விஷ்ணு கிரந்தி, மூணாவது ருத்ர கிரந்தி. ஆணவம், கண்மம், மாயை, இதை உடச்சி ஆன்மஞானத்தை நெற்றியில் விளக்கி நிற்கிது வேல் எனப்படும் குண்டலினி சக்தி. இப்போ மூலாதாரத்திலேருந்து எழும்போது மூணு கிரந்திகளை, மூன்று கட்டுக்களை உடைத்து கொண்டு கிளம்புகிறது. அதனால தான் அந்த மூணு சுருக்கம் இருக்கும் இந்த வேலில். அது பார்க்குறதுக்கு வஜ்ராயுதம் மாதிரி இருக்கும். சிக்கல் ஸ்ரீ சிங்கார வேலுக்கு பார்ப்பீங்க, ஆரம்பத்தில் அது சக்தி ஆயுதம்னு சொல்லுவாங்க. சக்தின்றது குண்டலினி சக்தி தான், உங்களுடைய குண்டலினி சக்தி, உங்களுடைய உயிராற்றலுக்கு தான் சக்தின்னு பேர். ஆக ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சு. பிற்காலத்தில் அது வந்து ஒரே சீராக எழுந்து நெற்றியில் விரிவடைகிற மாதிரி மாற்றியமைக்கப்பட்டது, எளிமைக்காக. அப்போ கீழே இருக்கிற நேர்கோடு முதுகுத்தண்டு வழியாக சீறிப்பாயும் உயிர் சக்தியாகிய குண்டலினி சக்தி, அது நெற்றி மையத்தில் அகலமடைந்து ஒளியாக மாறுது. உங்களுடைய விந்து சக்தி, நாதசக்தி, அதுதான் ஒளியாக மாறுது. ஒளியாக மாறி சகலமும் அந்த ஒளியே என உங்களுக்கு புரிய வைக்குது. புரிய வச்சு உச்சியில் ஒரு புள்ளியாக மாறி நிற்குது. அதுதான் அந்த வேலுடைய முனை. அந்த ஒளி உச்சியில் புள்ளியாக மாறும்பொழுது உங்களுக்கு மௌனம் பிறக்கும், மனம் ஓய்ந்து விடும். மனம் ஓய்ந்து மௌனம் உண்டாகும். அதுதான் வடிவேலுடைய உண்மை விளக்கம், சித்தர்களுடைய விளக்கம். சித்தர்கள் எல்லாருமே இந்த வேலை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்மொழி முருகனால் உருவாக்கப்பட்டது. யார் இந்த முருகன்? இவருக்கு நாகசுப்பிரமணியர்னு பேர், ஒரிஜினல் பேர் நாகசுப்பிரமணியர். ஏன் நாகசுப்பிரமணியர்னா, இவர் நாக வம்சத்தவர். நாகர்கள் தமிழர்கள். இந்த தமிழ்மொழியை வடிவமைச்ச பெருமை நாகர்களுக்கே உரியது, அதுவும் நாகசுப்பிரமணியராக முருகருக்கு உரியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியில் நாகசுப்பிரமணியர்ன்ற பேரில் நாகத்தை வழிபட்டிருப்பாங்க. நாகம் என்பது
உங்களுடைய குண்டலினி சக்தி, உங்களுடைய உயிர் சக்தியை தான் நாகம் என்று நீங்கள் வழிபடுகிறீர்கள். இதுவே சைனாவில் போகர் அங்கே கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது டிராகனாக மாறிப்போச்சு. டிராகன் என்பதும் உங்களுடைய உயிர் சக்தி தான், நாகம் என்பதும் உங்களுடைய உயிர் சக்தி தான், அது வெளியில் இருக்கிற பாம்பு ஒருபோதும் கிடையாது. ஆகவே இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, குண்டலி சக்தியை விளக்க வந்தது வேல், குண்டலினி சக்தியை விளக்க வந்தது வேல். வேல் என்பது ஞானத்தின் வடிவம், வெல் என்ற சொல்லின் நீட்டல் விகாரம். இதுதான் சித்தர்களால் வழங்கப்பட்டு வந்த அறிவின் விளக்கம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சிக்கிட்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். சித்தர் வழி வாழ்வியல் பயிலகம் சார்பாக டாக்டர் வேலு நாராயணன் எனப்படும் ரிஷி நாராயணன். இப்போ அந்த வேலை பாருங்கள்.